என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லண்ணா, படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்டை காட்டணும்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம டைரக்டர் சஷாங் கைத்தான் அவங்களோட டைரக்ஷனில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆன மூவி தான் வந்துட்டு கோவிந்தா நாம் மேரா அப்படிங்கிற படம். இந்த படத்தில் வந்து விக்கி கௌஷல், கேரா அத்வானி, பூமி இவங்கெல்லாம் வந்துட்டு லீட் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லையா, இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன, இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. கோவிந்தா நாம் மேரா, இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு பணம், அந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே வந்துட்டு க்யூரியஸாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா பணக்கார ஒரு பொண்ணு, அதாவது வரதட்சணை நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன்காக அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பூமியை வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு சைடு வந்துட்டு இவர் வந்து இவர் கூட வேலை செய்யக்கூடிய இன்னொரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு கேரா அத்வானி. ஸோ இவங்க ரெண்டு பேரும், கேரா அத்வானியும் ஹீரோ இருக்காருல இவர் விக்கி கௌஷல், இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் சைட் டான்சர்ஸாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டால்சோ வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ்வும் வந்து இருக்குது. இப்போ வந்து இவர் பணத்துக்காக இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனால் வந்துட்டு இன்னொரு பக்கம் இன்னொருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ரெண்டையும் எப்படி வந்து அவர் மேனேஜ் பண்ணார், இந்த லவ்வையும் பார்த்துக்கணும், சேம் த சைட் வந்துட்டு இவங்க ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காருல அவங்களையும் வந்து பார்த்துக்கணும், இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இவர் இவங்க ஒய்ஃபோடையே வந்து இருந்தாரா, இல்லை வந்துட்டு இவங்க லவ்வரை வந்துட்டு திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா. இன்னொரு சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹீரோக்கு இன்னொரு கேஸ் ஒன்று இருக்கும், அந்த கேஸ் சால்வ் ஆச்சா இல்லையா, அதில் வந்து இவருக்கு வேண்டிய விஷயம் கிடைச்சிச்சா இல்லையா, இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி ரொம்பவே காமெடியாக சொன்ன ஒரு படம் தான் வந்துட்டு இந்த கோவிந்தா நாம் மேரா அப்படிங்கிற இந்த படம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்துடைய பெரிய பாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயமே வந்துட்டு இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு காமெடியாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக சொல்லலாம். இந்த விஷயத்தை ஃபஸ்ட் பாசிட்டிவாக நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தில் லீட் ரோல்ஸ் நடிச்சிருக்கக்கூடிய விக்கி கௌஷல் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து கேரா அத்வானி, பூமி, இவங்க எல்லாருமே அவங்க பெஸ்ட் ஆக்டிங் வந்து தந்திருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆக்டிங், வெசட்டலான ஆக்டிங் வந்து தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு மாதிரி இவங்களெல்லாம் பார்த்துருக்க முடியும் வேறு வேறு மூவிஸில். இந்த மூவிஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடிக்காகவே டிஃப்ரெண்டாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ சினிமோட்டோகிராஃபி செம கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து எடுத்திருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் பார்க்கும்போது இந்த படம் ஓரளவுக்கு ஓகேவான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறையா லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, இருந்தாலும் கூட ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவுக்கு அழகாக மூவ் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துலேயே பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு சாங், படத்தில் ஒரு சாங் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. தென் வந்துட்டு மியூசிக்ஸும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் தேவையில்லாத இந்த 18+ அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது, வேணும்னு வைக்கணுங்கிறக்காக வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது தான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, படத்தில் லாஜிக் அப்படிங்கிற விஷயம் சுத்தமாகவே கிடையாது. ஃபுல்லாக காமெடி பண்ணுங்கிற ஒரே விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஊருப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் டெஃபினட்டாக வந்துட்டு இந்த படத்தோட நெகட்டிவாக நம்ம சொல்ல நினைக்கிறேன். இந்த படத்தில் நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6/10 அப்படிங்கிறது தான். இந்த படம் பார்க்கலாமா இல்லை வேணாமல் இல்லை கன்ஃபார்மாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச்னா ஒரு ஓகேவான ஒரு ஆவரேஜான மூவி அப்படிங்கிறது தான். ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்க வேணாம், கிட்ஸோட சேர்ந்து பார்க்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பார்க்காம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரியான வேறு ஒரு நல்ல வீடியோ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை பை. நான் உங்க ராஜா. இன்று போய் நாளை வாரே. ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க, இவ்வளவு தூரம் வீடியோ பாத்தீங்க, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாம போனா எப்படி? எல்லாம் பண்ணி விட்டு போங்க.